ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திர இது மாதத்தின் மூன்றாவது வாரம் ஸோ இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடி இன்றைய பிஸ்னஸ் கே ஸ்டடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற ஃப்ரான்ச்சைஸை பற்றினது சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற அந்த டீம் ஒரு பிரான்சைஸ் அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இதில் சென்னை அப்படின்ற பேர் இருக்கிறதுனால மட்டுமே இது நம்மள ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்றது கிடையாது இது ஒரு பிரைவேட் என்டிட்டி அதாவது ஒரு பிஸ்னஸ் இது அப்படின்றத நம்ம எல்லாருமே மறந்துட்டோம் அப்படின்றது தான் சிஎஸ்கேவோடைய பிகஸ்ட் விக்ட்ரி இந்த சீசன் ஐபிஎல்ல நம்ம தோத்துட்டோம் ஆனால் தோத்துட்டோம்னாலும் அதிகம் மூணு ஃபைனலுக்கு வந்த ஒரே ஒரு டீம் அப்படின்ற ஒரு பெருமை சிஎஸ்கே இருக்கு அப்படின்னாலும் இதற்கு கான்ட்ரிபியூட் பண்ற இந்த பிசினஸ்க்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் என்ன அப்படின்றத அலசறது மூலமா இதே கான்செப்ட்ஸை மற்ற பிசினஸ்க்கும் நம்மளால அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசிச்சேன் தான் இந்த வீடியோ பண்றேன் யூஸ்வலா பிசினஸ் கே ஸ்டடியில மைண்ட் செட் ஸ்ட்ராட்டஜி இன்னோவேஷன் ப்ராப்ளம் சால்வ் போன்ற விஷயங்களை பார்ப்போம் ஆனா இந்த ஒரு பிசினஸ் கே ஸ்டடிக்கு ஒரு வித்தியாசமான அப்ரோச் இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறதுக்கு காரணமான மூன்று கோணங்களை நம்ம பார்க்க போறோம் அதாவது டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற அந்த டீம் எதனால அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் அடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் பிசினஸ் ஏன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் அடுத்தது இது ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ற அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி இது ரெண்டுத்தையுமே சக்சஸ்ஃபுல்லா வச்சுக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போறோம் முதல்ல டீம் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற இந்த பிரான்ச்சைஸ்க்கு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத பார்ப்போம் இது எல்லாமே எங்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டீம் ஓனர் திரு என் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு கைடன்ஸ் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் தோனி அட் எனி பிரைஸ் இது இந்த ஐபிஎல் சீசன் அடிக்கடி போட்டு காமிச்சிருப்பாங்க நம்ம மேட்ச் பார்க்கும்போது அதுல அவர் என்ன

அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல தலைவனால தான் ஒரு நல்ல டீமை உருவாக்க முடியும் ஒரு நல்ல பிளேயரால ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் ஆனால் வெற்றியை கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அங்கே ஒரு லீடர் முக்கியமாக தெரிவார் ஸோ அந்த லீடர்ஷிப்ல இன்வெஸ்ட் பண்ண அந்த முதல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த டீம் இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் லீடர்ஷிப்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருப்போம் உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவை பார்க்கலாம் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அடுத்தது ஒரு டீமுக்கு நிறைய விதமான வீரர்கள் தேவைப்படுவாங்க நிறைய விதமான வீரர்கள் அப்படின்னு சொல்றதை விட நிறைய வேலைகளை செய்ய செய்யக்கூடிய வீரர்கள் தேவைப்படுவாங்க ஒரு ஃபாஸ்ட் பாலர் தேவைப்படுவார் ஒரு ஸ்பின்னர் தேவைப்படுவார் ஒரு நல்ல ஹிட்டர் தேவைப்படுவார் ஒரு டிஃபென்சிவ் பேட்ஸ்மேன் தேவைப்படுவார் ஒரு நல்ல கீப்பர் தேவைப்படுவார் நல்ல ஃபீல்டர் தேவைப்படுவார் இப்போ இதில் நல்ல நல்ல நல்லன்னு சொல்லி ஒவ்வொரு வேலையை தான் நான் சொன்னேன்னே தவிர இவர் தேவைப்படுவார் அவர் தேவைப்படுவார்னு நான் சொல்லவே இல்லை இதை புரிந்து கொண்டது தான் சென்னை சூப்பர் கிங்ஸோடைய டீமுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஆசட் மற்ற எல்லா ஃப்ரான்ச்சைஸும் ஒரு செலிபிரிட்டியாக இருக்க ஒரு பிளேயரை பிக் பண்ணிட்டு அந்த பிளேயருக்கு என்ன வேலையை கொடுக்கலாம்னு யோசிச்சாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் என்ன வேலை இருக்கு அப்படின்றது யோசிச்சுட்டு அதற்கான ஆட்களை தேடினாங்க அந்த தேடப்பட்ட ஆட்கள் அந்த அளவுக்கு பெரிய ஆளா இருக்கணுன்றது கூட அவசியம் இல்லை அந்த வேலையை செய்யக்கூடிய ஆளா இருந்தால் மட்டுமே போதுமானது அவங்க இதனால தான் பிளேயர்ஸ் அப்படின்றது அதாவது ஸ்டார் பிளேயர்ஸ் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க தனக்கு தேவையான பிளேயர்ஸ் மட்டும்தான் மட்டும் பண்ணுவாங்க அவங்க ஸ்கில்ல வச்சு மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய ரோல் டீம்ல என்னவா இருக்க வச்சு தான் பிக் பண்ணுவாங்க இது இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மூணாவது டேலண்ட் குரூமிங் டேலண்ட் அப்படின்னா என்னன்னா எல்லா இடத்துலையுமே நம்மளால் பெஸ்ட் டேலண்டை வெளியே கொடுத்து வாங்கிட முடியாது ஏன்னா அதற்கான பணம் நம்ம கிட்ட இருக்காது ஸோ எல்லா இடங்கள்லையுமே நமக்கு பெஸ்டான டேலண்டை வெளியிலேருந்து தான் எடுத்துக்கணும் அப்படின்றத யோசிக்கிறத விட்டுட்டு நமக்கு என்ன வேலை தேவைப்படுதோ அந்த வேலைக்கு நம்மளால எவ்வளோ செலவு பண்ண முடியுதோ இந்த விஷயங்களை எடுத்துட்டு வந்துட்டு ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் இல்லை ஒரு சாதாரணமான ஒரு பிளேயரை இந்தந்த விஷயங்களை கற்றுக் கொடுத்து அவர் ஒரு நல்ல பிளேயரை உருவாக்குற அந்த ஒரு விஷயத்தை சென்னை சூப்பர் கிங்ஸ் சூப்பராக செஞ்சு வந்துட்டு இந்த சீசன்ல தீபக் சாகர் அப்படின்ற இந்த போலர் ரொம்ப நல்லா போட்டதை நீங்க பாத்துருக்கலாம் ஆனா போன சீசன் சரி அதுக்கு முந்தின சீசன் எல்லாம் கூட சரி சென்னை சூப்பர் கிங்ஸில் ஒரு நல்ல மீடியம் பேசுகிற இருந்தது கிடையாது இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட போலிங்னால தான் நம்ம நிறைய மேட்ச் தோற்றுருப்போம் இந்த தீபக் ஜஹர் அப்படின்ற இந்த பிளேயர் உருவாகிறதுக்கான காரணம் இல்லை ரவீந்திர ஜடேஜா ரவீந்திர ஜடேஜா இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிளேயர் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் யோசிச்சீங்கன்னா அவர் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளேயராக வளர்த்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற ஒரு டீம் ஏன் சுரேஷ் ரெய்னா எடுத்துக்காங்களே அவர் மட்டும் நம்ம டீமுக்குள்ளே வரும்போது அவ்வளோ பெரிய பிளேயராக வளர்த்தார் அவரையும் ஒரு பிளேயராக குரூம் பண்ணது சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்ற ஒரு டீம் ஏன் நம்மளோட ரவிச்சந்திரன் அஸ்வின் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு டிஸ்கவரி அவர் இன்னைக்கு இன்னொரு ஒரு டீம் கேப்டன் இப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பிரான்ச்சைஸிலிருந்து எக்கச்சக்கமான பிளேயர்ஸையும் உருவாக்கியிருக்காங்க எக்கச்சக்கமான லீடர்ஸையும் உருவாக்கியிருக்காங்க இதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான பிளேயரு ஒரு செலிபிரிட்டியான ஒரு பிளேயரு எந்த அளவுல விளையாடுவாரோ அதே அளவுல ஒரு புது பிளேயர் விளையாட மாட்டார் ஏன்னா அவர் இப்பதான் உள்ள வர ஒரு புது பிளேயர் அவங்க ரஃப் டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்னும் பாலிஷ் பண்ணப்படல ஆனா அவங்களை பாலிஷ் பண்றதுக்கு நமக்கு பொறுமை தேவை அவங்க தோல்விகள்ல நம்ம பங்கேற்கணும் அவங்க தோத்தாலும் அவங்க மேல இருக்க நம்பிக்கையை நம்ம என்னைக்குமே நிலைய வச்சுக்கணும் அதன் மூலமாக அவங்கள என்கரேஜ் பண்ணி என்கரேஜ் பண்ணி அவங்கள ஒரு பிளேயரா உருவாக்குற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அந்த ஒரு விஷயத்தை சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற டீம் பர்ஃபெக்டா தான் இத்தனை நாளா சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லாம் டாப்ல இருந்துட்டு வர முடியுது யார் உள்ள வந்தாலும் யார் வெளியில் போனாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்ற ஒரு டீம் எப்பயுமே ஒரு டீமா தெரியிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி நடக்கிற டேலண்ட் குரூமிங் தான் நாலாவது பாயிண்ட் முதல் பாயிண்ட் ஒரு கண்டினியூஷன் மட்டுமே ஒரு நல்ல லீடருக்கு தெரியும் ஒரு டேலண்ட்டை நீங்க நம்பிட்டீங்கன்னா அவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்ட்டு ஸோ ஒன்ஸ் ஒருத்தருக்கு ஒரு வேலையை சொல்லிட்டோம்னா அந்த வேலையை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டோம்னா அந்த வேலையை செய்யும் பொழுது நடுவில் குறுக்கிடாமல் இருக்கிறதும் அவங்களுடைய வேலையை அவங்க யோசிச்சு செய்ய விடுறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் அட்டானமி பிரிங்ஸ் சக்சஸ் அதை முழுதும் நம்பும் ஒரு டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒன்ஸ் ஃபீல்டுக்கு போயிட்டாங்கன்னா நிறைய பேச மாட்டாங்க ஏன் ஆஃப் த ஃபீல்டு கூட நிறைய பேச மாட்டாங்க ஏன்னா என்ன செய்யணுன்றது சொன்னதுக்கு அப்புறமா அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது அந்த பிளேயருடைய வேலை கண்டினியூஸாக அப்படி ஒரு பிளேயர் எக்ஸிக்யூட் பண்ணலையா அப்போ அந்த பிளேயருக்கு டீம்ல இடம் இல்லை அப்படின்றது தான் நம்ம சொல்லணும் ஆனால் உடனே விட்டு கொடுக்காம முடிந்த அளவுக்கு அந்த பிளேயரோட டிராவல் பண்ண நினைக்கணும் இதன் மூலமாக தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற டீம் இந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம் டீம பொறுத்தவரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த டீம் அண்ட் மேட்டர்ஸ் மோர் அப்படின்னா என்னன்னா என்னதான் தோனி இருந்தாலும் என்னதான் வெவ்வேறு ஸ்டார் பிளேயர் வந்தாலும் என்னதான் முன்னாடி இருந்த பிளேயர் ஸ்டார் பிளேயர் மாறிட்டாலும் கூட இது ஒரு டீம் அந்த டீம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயம் ஒரு டீமுக்கு ஒருத்தர் மட்டும் பெரிய ஆளாக இருந்தால் முக்கியம் கிடையாது அவங்க எல்லாருக்கும் காம்ப்ளிமெண்டரி ஸ்கில்ஸ் காம்ப்ளிமெண்டரி ஸ்கில் அப்படின்னா என்னன்னா ஒரு டீமுக்குன்னு நிறைய விஷயங்கள் தேவைப்படும் ஒரே மனிதர் எல்லா விஷயத்தையும் செய்யணுன்ற அவசியம் இல்லை யார் யாருக்கு எந்தெந்த வேலை வருமோ அவங்க அவங்க அவங்களோட வேலையை பர்ஃபெக்ட்டாக செஞ்சால் போதுமானது டீமுக்கு வெற்றி கிடைச்சிடும் ஒரு நல்ல டீமோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ளேயிங் லெவன் அப்படின்றது எப்பயுமே வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்காது பிளேயருக்கு கன்சிஸ்டன்சி கொடுப்பாங்க ஒரு மேட்ச்சில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணேன்னா உடனே டீமை அவுட்டு தூக்குறதுன்ற மாதிரியான விஷயங்கள் நடக்காது ஆனால் அட் த சேம் டைம் அந்த பிளேயிங் லெவன் அப்படின்றது அன்னைக்கு இருக்க பிட்ச்சு அன்னைக்கு இருக்கிற எதிர் டீம் இதை வச்சு கண்டிப்பா வேறி ஆகும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில்ஸ் என்னவோ அதற்காக தான் டீமை செலக்ட் பண்றோம் இவர் ஸ்டார் பிளேயர் அப்படின்றதுனால அந்த ஸ்டார் பிளேயர் எப்பயுமே ரீட்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு என்னைக்குமே யோசிச்சது கிடையாது எக்ஸப்ட் ஃபார் ஒன் பிளேயர் அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த டீம் தலைவர் தோனி சோ இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற இந்த டீம் இவ்வளவு நாளா இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு சரி இந்த டீம் அப்படின்றது இந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்கணும்னா அந்த டீமை உருவாக்குறவங்களும் அந்த டீமை செயல்படுத்துறவங்களும் அந்த டீமை பாத்துக்கிறவங்களும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கணும் யோசிங்க அங்கதான் மேனேஜ்மெண்ட் வராங்க சென்னை சூப்பர் கிங்ஸோடைய மேனேஜ்மெண்ட் அதாவது இந்த டீம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை முதல் முதல் ஆக்ஷன் நடந்த போதும் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஆக்ஷன் நடந்தது இல்லைங்களா அப்போ அந்த ஆக்ஷனில் இருந்த கமிட்டி மெம்பர்ஸும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏன் இனி வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் டீமில் என்றைக்குமே வந்து ஃப்ளம்பாயின்ஸோ கிளாமரோ இருக்காது அப்படின்னா என்னென்னா இவங்க இவ்வளோ பெரிய பிளேயர் அதனால இவங்கள நான் மென்டராக வச்சிருக்கேன் ஊரில் நிறைய பேருக்கு இவங்களை தெரியும் அப்படின்றதுனால நான் இவங்களை வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அழகுக்கான ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த மேனேஜ்மெண்ட் டீம் குள்ள இந்த மேனேஜ்மெண்ட் டீம் குள்ள யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை தெரிஞ்சவங்க கிரிக்கெட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்க கிரிக்கெட்டை பத்திய நல்ல சிந்தனை உடையவர்கள் மட்டுமே தான் இந்த பேக் அண்ட் டீம்ல இருப்பாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற பிரான்சைஸ் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் கிளாமரஸான விஷயமா வெளியில தெரியலாம் ஆனா அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் கிளாமரஸா தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதை நடத்தக்கூடிய அறிவு கூர்மையான ஆற்றல் உடைய மனிதர்கள் இருந்தாலே போதுமானது அவங்க பெரிய செலிபிரிட்டியாவோ பெரிய பிளேயராவோ இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கு கிரிக்கெட்டுன்ற கேம் புரிஞ்சு ஒரு டீமை எப்படி நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சிருந்தால் மட்டுமே போதுமானது அப்படின்னு எடுத்த முடிவு தான் ரொம்ப முக்கியமானது ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரான்ச்சைசஸ் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் டீமுக்கும் எப்பயுமே பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீமுக்குன்ட்டு ஒரு லீடர் இருப்பார் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு லீடர் இருப்பார் இந்த ரெண்டு லீடருமே என்னைக்குமே நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்றதுல போட்டியே வரக்கூடாது அது வராமல் இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் அவர்களுடைய வேலையை தெரிந்து நடப்பது சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற இந்த டீமுக்குள்ள இந்த கிளாரிட்டி இருக்கிறதுனால தான் டீமும் டீம் மேனேஜ்மெண்ட்டும் இணைந்து செயல்படுறாங்க சரி இந்த மேனேஜ்மெண்ட் எப்படி இந்த அளவுக்கு எஃபிஷியண்டா செயல்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிரிக்கெட் அப்படின்ற கேம் நல்லா புரிஞ்சதுனால எப்பயுமே எல்லா முடிவுகளுக்குமே சரியான முடிவும் கிடைக்கலாம் தவறான முடிவும் கிடைக்கலாம் ஒரு டீமை பிக் பண்ணதுனால அவங்க தோத்தும் போலாம் ஜெயிக்கவும் ஜெயிக்கலாம் ஆனா நமக்குன்ட்டு சில சிந்தனைகள் இருக்கும் அந்த சிந்தனையை ஒட்டி தான் நம்ம ஒரு டீமை டெவலப் பண்ணுவோம் ஒரு முடிவு எடுப்போம் அந்த முடிவு எப்படி போனாலும் சரி யாரையும் யாரும் ப்ளேம் பண்ணிக்க போறது இல்லை நம்முடைய டிசிஷன்ல நம்ம நம்பிக்கையா இருக்கணும் அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போகணும் அப்படின்றதுல இருக்க தெளிவு தான் இந்த மேனேஜ்மெண்ட் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான காரணம் தோனியோடைய டீம் மீட்டிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா தோனியோட பப்ளிக் இன்ட்ராக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா எங்களோட பிளான் இது இதை அவர் எக்ஸிக்யூட் பண்ணார் அது தவறாக போகிறதுக்கான காரணங்கள் உண்டு சந்தர்ப்பங்கள் உண்டு தவறாக போனால் தவறில்லை ஆனால் யோசிச்சதை செய்யாமல் விட்டால் தான் தவறு அப்படின்றதுல இருக்க தெளிவு இருக்குது பார்த்தீங்களா நம்மளோட முடிவில் நமக்கு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் எத்தனை நாளாக நம்ம ஜெயிச்சிட்டு வரதுக்கான காரணம் அதே மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் புரிஞ்சுக்கிட்ட இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அப்படின்றது ஒரு கேம் ஆஃப் எமோஷன்ஸ் எமோஷனலாக ஒருத்தர் பந்து வீசுறதுனாலையோ இல்லை எமோஷனலாக ஒருத்தர் ஃபீல்டிங் பண்ணுறதுனாலயோ பேட்டிங் ஆட்றதுனாலயோ நிறைய விஷயங்கள் தவறாக போகலாம் அதனால என்னைக்குமே எமோஷன்ஸை ஃபீல்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடக்கூடாது ரொம்ப கோவத்தை வெளிப்படுத்துறதோ கத்துறதோ ரொம்ப டென்ஷன் ஆகுறதோ இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் நடக்கக்கூடாது அப்படின்றதுல மேனேஜ்மெண்டுக்கு இருக்க தெளிவு தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான காரணம் சக்ஸஸில் என்னைக்குமே வந்து நம்ம கோவப்பட மாட்டேங்க ஆனால் தோல்வி நேர்ந்தால் நிறைய கோவப்படுவோம் நிறைய பேரை குறை கூற ஆரம்பிப்போம் ஒன்னால தான் இப்படி நடந்தது என்னால் தான் இப்படி நடந்தது அப்படின்ட்டு ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஐபிஎல் ஃபைனலில் அவங்க தோற்று போனதுக்கு அப்புறமா கூட யாரையுமே யாருமே ப்ளேம் பண்ணிக்கல சரி இந்த மாதிரியான தவறுகள் நம்ம செஞ்சோம் இதை நெக்ஸ்ட் டைம் ரெக்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்களே தவிர யாரையும் யாரும் ப்ளேம் பண்ணிக்க மாட்டாங்க இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு மேனேஜ்மெண்டோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சரி இந்த விஷயங்கள்லாம் இந்த அளவுக்கு நடக்குதுன்னா அதுக்கான காரணம் என்ன ஏன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்றது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது ஒரு பிரைவேட் கிரிக்கெட் கிளப் அவ்வளோதாங்க இதை தாண்டி எதுவுமே இல்லை இந்த விஷயம் ஒரு பிரைவேட்டாக நடத்தப்படுற ஒரு டோர்னமெண்ட் அதில் இருக்க ஒரு பிரைவேட் டீம் ஏன் இன்னைக்கு நீங்களே கூட ஒரு டீம் ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம் அது கூட சென்னை பேர் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீம் ஆயிடலாம் அந்த மாதிரியான ஒரு பிரைவேட் டீம் மட்டும் தான் இது ஆனால் இந்த டீமை சென்னை எப்படி தத்தெடுத்துக்குச்சு சென்னை மட்டுமா தத்தெடுத்துக்குச்சு தமிழ்நாடே தத்தெடுத்துக்குச்சு தமிழ்நாடு மட்டுமா இந்தியாவில் இருக்க பல ஸ்டேட்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்ற ஒரு டீம் போகும்போது அதில் அந்த ஹோம் ஃபீலிங் எப்பயுமே எல்லாருக்குமே வர வச்சுட்டே இருக்காங்களே அப்போ அதற்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அங்கே தான் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற பிஸ்னஸ் வருது சரி இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற இந்த பிஸ்னஸ் எப்படி இந்த அளவுக்கு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் சென்னை சூப்பர் கிங்ஸ் புரிஞ்சுக்கிட்ட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு கிரிக்கெட் டீமா ஜெயிக்கிறது வேற ஒரு கிரிக்கெட் பிசினஸா ஜெயிக்கிறது வேற அப்படின்றது ஒரு கிரிக்கெட் டீமா ஜெயிக்கிறது தோக்குறது என்னைக்குமே ஒரு கிரிக்கெட் பிசினஸா ஜெயிக்கிறது தோக்குறது டிட்டர்மைன் பண்ணாது பண்ண கூடாது அப்படின்றதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட இருந்து தெளிவு இதனாலதான் பாத்தீங்கன்னா வெற்றியோ தோல்வியோ என்னைக்குமே சென்னை சூப்பர் கிங்ஸ் கோர் டீம் மெம்பர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மாத்தாம பாத்துபாங்க இது எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ஃபைனல் ஆடும்போது எந்த ஒரு பிளேயருமே சென்னையில இருந்து வந்த பிளேயர் கிடையாது அப்படி இருந்தாலும் அத்தனை பிளேயரையும் நம்ம சென்னையில இருந்து வந்த ஒரு பிளேயர் கிளியராகவே பாதிக்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் ஒருத்தர் நம்ம கூடவே இருந்தார் அப்படின்னா அவரை நம்ம நம்மள ஒருத்தராகவே கருத ஆரம்பிப்போம் இதில் இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஆஸ் அ பிஸ்னஸாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்றது ஒரு வீடு மாதிரி உருவாக்கணும் அப்படின்றதுல இவங்க ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதனால தான் சென்னை சூப்பர் கிங்ஸுக்குன்னு ஒரு கல்ச்சர் உருவாக்குனாங்க சென்னை சூப்பர் கிங்ஸுக்குன்னு சில வார்த்தைகளை உருவாக்குனாங்க இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பேர் தோனியை தலைன்னெலாம் கூப்பிட்றோம் ஆனால் முதல் முதல்ல இந்த ஐபிஎல்னு ஒரு விஷயம் உருவாகும்போது அவர்கள் உருவாக்கிய பாடல்ல எங்க தல தோனி அப்படின்னு ஒரு லிரிக் ஆட் பண்றாங்க ஏன் ஆட் பண்ணாங்க ஏன்னா கல்ச்சுரல் இம்பார்டன்ஸ் தோனின்ற ஒருத்தர் வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து வந்தவரா இருந்தாலும் அவரை நம்ம கூட இணைச்சிக்கணும் அப்படின்னு அதற்கு நம்மளுடன் சேர்ந்து பயணிக்கும் ஒரு வார்த்தையை சேர்க்கணும் இந்த வீடு மாதிரியான ஒரு ஃபீலிங்கை உருவாக்குறதுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்ல நிறைய விஷயங்கள் செய்வாங்க அது மக்களுடன் இன்ட்ராக்ட் பண்றதா இருக்கலாம் அவங்களுடைய பல ஸ்லோகன்ஸா இருக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்வதன் மூலமாகவும் ஒரு வீடு போன்ற ஒரு உணர்ச்சியை உருவாக்கணும் அப்படின்றதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற ஒரு பிசினஸ் என்னைக்குமே வந்து நேர்த்தியா இருக்காங்க

அப்படின்றத தெரிவிச்சுட்டு வந்தாரு அந்த காலகட்டத்தில் ஸோ ஏதாவது ஒரு பிளேயர் அந்த பிளேயரை எடுப்பது மூலமாக நம்மளுடைய டீமுக்கு என்றைக்குமே ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கணும் அது நம்மளோட ஸ்டேட்டில் மட்டும் இருந்தால் போதாது இந்தியாவை சுற்றி பேன் இந்தியா லெவலில் ஒரு கனெக்ட் இருக்கணும் அதற்கு எந்த பிளேயரை சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு யோசிச்சு அவங்க முடிவுக்கு வந்தது தான் தோனியை பிக் பண்ணுறது தோனியை அவங்க பிக் பண்ணது அவர் ஒரு நல்ல லீடர் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லை அவருடைய கனெக்டுக்காகவும் தான் அதாவது தோனியை நம்மளுடைய டீமில் ஒரு பாட்டை எடுத்துகிட்டு வந்துடுறதுனால எப்படி இந்தியா ஃபுல்லாக ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அவங்க முன்கூட்டியே யோசிச்சதுனால அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் தோனி அவங்க டீம் குள்ள எடுத்துட்டு வந்தாங்க ஆனா தோனியை டீம் குள்ள எடுத்துட்டு என்ன ஆச்சு நிறைய பிளேயர்ஸ் அதாவது அந்த காலத்துல இருந்த செலிபிரிட்டி பிளேயர்ஸ் டீம் எடுக்க முடியாத ஒரு காலக்கட்டம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் இல்ல அப்ப என்ன பண்ணாங்க சின்ன லெவல் பிளேயர்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க அந்த சின்ன லெவல் பிளேயர்ஸ் குரூம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி வந்தவங்க தான் சுரேஷ் ரெய்னா ரவீந்திர ஜடேஜா இவங்க எல்லாருமே அந்த கோர் டீமை மாற்றாமல் இருந்தது தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த எமோஷனல் கனெக்ட்டுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணி அடுத்தது இவங்க செஞ்ச ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு ஃபேன் கனெக்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற டீம் நீங்க எப்பயுமே ஃபேன்ஸோட கனெக்ட் ஆகணும் அப்படின்றதுல ரொம்பவும் மும்முரமா இருப்பாங்க எந்தெந்த விதத்துலலாம் வந்து ஃபேன்ஸோட எமோஷன்ஸ் தூண்டலாம் எப்படி எல்லாம் ஃபேன்ஸோட கனெக்ட் ஆகலாம் அப்படின்றது என்னைக்குமே யோசிச்சிட்டே இருப்பாங்க அதற்கு செலவு செய்வதற்கும் இவங்க யோசிக்க மாட்டாங்க அப்படின்றது எப்போ தெரிஞ்சதுன்னா போன ஐபிஎல் சீசன் இங்க நடக்காது அப்படின்றது தீர்மானம் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த செகண்ட் மேட்ச் அப்படின்றதுக்கு இங்கேருந்து எல்லாரும் போறதுக்கு வண்டியை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வண்டியை புக் பண்ணி கொடுத்ததுனால என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இங்கேருந்து அவங்க போறதுக்கு முதல் வாட்டி தான் இவங்க செலவு பண்ணாங்க ஆனா ஒரு டீம்ன்றது இந்த அளவுக்கு யோசிக்கிறது அப்படின்றதுனால ஃபேன்ஸ் இவங்க கூட இன்னும் பெட்டரா கனெக்ட் ஆக ஆரம்பிச்சாங்க அதுலேருந்து உங்களுக்கு கிடைச்ச பப்ளிசிட்டி அதையும் விட அதிகமானது அதுக்கெல்லாம் மேல இங்க மேட்ச் நடந்தா தான் நீங்க பார்க்கணுன்றது அவசியம் இல்லை இங்கிருந்து ட்ரெயினை பிடிச்சி போய் நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் டீம் இவங்களுக்கு கொடுத்தது இதெல்லாம் செய்வதன் மூலமாக அவங்க என்ன ட்ரை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸோட கனெக்ட் ஆகணும் அப்படின்றது தான் ஏன் ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்றது ஒரு ஃப்ரான்சைஸி அது ஒரு ஸ்டேட்டோ ஒரு சிட்டியோ கிடையாது அது ஒரு பிரான்சைஸி அது ஒரு பிரைவேட் கிளப் ஆனால் அது ஒரு பிரைவேட் கிளப்ன்றதை தாண்டி அது நம்ம வீடு அப்படின்ற ஒரு ஃபீலிங் நம்ம உருவாக்கணும்னா இது எல்லாமே தேவை ஸோ இது எல்லாமே தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற இந்த டீம் இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இருந்த முக்கியமான காரணிகள் சரி இதெல்லாம் சொல்லிட்டாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்றது இந்த அளவுக்கு சூப்பராக வந்ததுக்கான ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு என்கிட்ட ஒரே ஒரு காரணம் கேட்டீங்கன்னா அப்போ தான் நான் என்ன சொல்லுவேன்னா அட்வான்டேஜ் ஆஃப் நோயிங் த கேம் அப்படின்னு சொல்லுவேன் அதாவது இந்தியா சிமெண்ட்ஸ் அப்படின்றது இன்னைக்கும் நேற்றுக்கும் கிரிக்கெட் கிளப் ஆரம்பித்தவங்க கிடையாது ஸோ அந்த கேம் தெரிஞ்சதுனாலையும் அந்த கேம் மேலே இருக்க பேஷன்னாலையும் தான் அவங்களால இவ்வளவு நாள் நிற்க முடிஞ்சது அப்படின்றது ஒரு உண்மை தான் என்ன இருக்கலாம் உங்களை எது டிரைவ் பண்றதோ உங்களுக்கு எது பேஷனேட்டான பிஸ்னஸோ அதை நீங்க ஃபாலோ பண்றது மூலமாக மட்டும் தான் வாழ்க்கையில் ப்ரொலாங் ஜெயிக்க முடியும் அப்படின்றதும் இந்த காணொலியின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க யார்கிட்டயோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி தமிழக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கிரேட் டைம்